Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. BBC ஆவணப்படம் அதானி குழும விவகாரம் குறித்து பிரதமர் முறையாக பதிலளிக்காமல் வார்த்தை ஜாலம் நிகழ்த்தினார். கேள்வி பதில் வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரசியல் கட்சிகளின் சார்பில் வாக்கு சேகரிப்பு தீவிரம். மேலதாளம் இசைத்தும் காய்கறி விற்பனை செய்தும் வாக்காளர்கள் மத்தியில் பரப்புரை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோல்வி பயத்தால் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார் அளிக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் ஈவி கே எஸ் இளங்கோவன் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நியாயமான முறையில் தேர்தல் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையருக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். தமிழகம், கர்நாடகா, ஆந்திராவில் 4 குழுமங்களுக்கு சொந்தமான 60 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. சென்னையில் ரேடியன்ஸ் ரியாலிட்டி, ஆதித்யாராம், அசோக் ரெசிடென்சி, அம்பாலால் குழுமங்களில் அதிகாரிகள் நடவடிக்கை. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை மாணவர்கள் கற்க வேண்டும். காசியாபாத்தில் SRM பல்கலைக்கழக சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. சென்னை ஐஐடியில் தங்கி படித்து வந்த மாணவர் தற்கொலை. மற்றொரு மாணவருக்கு தீவிர சிகிச்சை. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஐடி விளக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாயி ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்த கரடி. வனத்துறை, தீயணைப்புத் துறையினர் தீவிர முயற்சியால் சிக்கியது. கோவை மாவட்டம் சூலூரில் கல்லூரி மாணவர்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் இடையே மோதல். பிரச்சினை ஏதுமில்லை என கல்லூரி நிர்வாகம் தரப்பில் விளக்கம். குரூப் 4 தேர்வு முடிவுகள் வரும் மார்ச் மாதம் வெளியிடப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. தென்காசியில் காதல் திருமணம் செய்த கிருத்திகா கடத்தப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சிகள் இருப்பதாக அரசு தரப்பு தகவல். கிருத்திகா மீது வழக்கு பதிய வாய்ப்புள்ளதாகவும் நீதிமன்றத்தில் பதில். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் நடவடிக்கை நிறைவடைகிறது. காலாவகாசம். முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த அதானி என்டர்பிரைசஸ் நிறுவன நிதிநிலை அறிக்கை வெளியீடு. 3வது காலாண்டில் 820 கோடி ரூபாய் நிகர லாபம். வருவாய் 42% அதிகரிப்பு. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.